வணக்கம் நண்பர்களே, நான் புஷ்பநாதன் அருமுகம். நம்ம கூத்தாடிகள் சேனலில் இன்றைக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டோரி வந்து பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ், திருக்குறள் விளக்கங்கள், புக் ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். அதனோட வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம அதையும் கூட பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு குழு நண்பர்கள் மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தன்னோட நகரத்துலேருந்து வந்து மலைக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகும்போது பயங்கர பனிக்காலம், ஃபுல்லாக பனிக்குழு பிரிஞ்சிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் தன்னோட குழு தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போன ஒருத்தர் வந்து குழு வந்து வழி நடத்துனார். ஒரு 100 மக்கள் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது முன்னாடி வந்து சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே போறார், கமெண்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. என்ன அப்படின்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து கொஞ்சம் பள்ளங்கள் இருக்கும், யாரும் சைடில் போகாதீங்க, நேராகவே நடந்துவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகபட்சம் ஒரு அடிக்கு மேலே டிஸ்டன்ஸ் கொடுக்காதீங்க, நமக்குள்ளே வந்து அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. அவர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நடுவில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, முன்னாடி இருக்கிறவர் வந்து தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ரொம்ப பேசிகிட்டே போகிறாரு, பற்றியா இந்த மாதிரி நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி நடுவில் ஒருத்தர் வந்து அவரை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு. கடைசியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, முன்னாடி இருக்க யார் வந்து வேகமாகவே நடக்க மாட்டாங்க, நான் வந்து இந்த டீமை லீட் பண்ண அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து வழி நடத்துவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து நடந்தே போகிறாங்க. முதல் நாள் சாயங்காலம் எல்லோரும் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தது. அங்கே இருக்கிற தலைவர் பற்றி ஒருத்தர் கமெண்ட் சொன்னார் இல்லைங்களா, அவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காரு, எல்லோரும் ரொம்ப ஆதிக்கம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கமெண்ட் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ வந்து ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் போய் இந்த லீடர்கிட்ட வந்து போயிட்டு பேசுங்க, இந்த மாதிரி நீங்கள் சத்தம் போட்டு பேசுறது ரொம்ப ஆதிக்கமாக பேசுகிற மாதிரி எங்களுக்கு இருக்குது, அந்த மாதிரி மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை இல்லை அவர் குழு விட்டு ஒதுக்கி வச்சுருவாரு, இல்லைனா வந்து ஏதாவது என்னை வந்து கார் பண்ண என்ன பண்ணுறேன் சொல்லி ஒரு பயந்துட்டு நான் பேச மாட்டேன் சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுற அவர்கிட்ட சொன்னால், நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாரு, இல்லை இல்லை எப்படினாலும் அவனோட ஃப்ரெண்டு, அவன்கிட்ட நான் போய் எப்படி வந்து நீ இப்படிலாம் நடந்துக்காருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசல. ரெண்டாவது நாள் போனாங்க. ரெண்டாவது நாள் அதே மாதிரி அவங்களுக்குள்ள கமெண்ட் பண்ணாங்க, என்னென்ன புலம்பிக்கிட்டேன் இவன் வந்து ரொம்ப சத்தம் போடுறான், டாமினேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனாங்க. ரெண்டாவது நாள் ஓய்வு எடுக்கும்போது சொல்ல சொன்னாங்க, நீ போய் பேசு அப்படின்னா, இல்லை இல்லை நான் பேச மாட்டேன், எனக்கு வந்து அது எப்படி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாளும் தலைவரை பற்றி எந்த ஒரு ஒப்பீனியன் பேசாமல் போயிட்டாங்க. யாரோ அவங்களோட ஒப்பீனியன் எதுவுமே வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் தொடங்குறாங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க. போகும்போது மறுபடியும் அதேமாதிரி வழி நடத்துகிற அந்த லீடர் மறுபடியும் எல்லாம் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு டைத்தில் என்னாச்சு, லீடர் நீங்கள் இந்த மாதிரி எதுவும் சொல்லாதீங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சும்மா நடந்து மட்டும் போங்க அப்படின்னா நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே வந்து யாருமே இது சொல்கிறதில்லை, யாரையும் கண்காணிக்கிறதில்ல, எந்த ஒரு கமெண்ட் சொல்லாமல் அமைதியாக போயிட்டே இருக்காங்க. அடுத்த காலையில் மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. மூணாவது நாள் சாயங்காலம் முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்ம எல்லோரும் ஒரு சாப்பிடலாம், இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட பார்க்குறாங்க. அப்போது நிறைய பேர் கொண்டு வந்து அந்த பொட்டணங்கள் வந்து தீந்துருச்சு. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு பாத்திரம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொண்டு வந்து வச்சுட்டு ஒருத்தரோட தானியங்கள் மொத்தமாக போட்டால் எல்லாத்துக்கும் சமைக்க சிரமமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலன்னா, ஒரு சின்ன ஒரு கிண்ணம் எடுக்கிறாங்க, அந்த கிண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து தானியம் போட்டுருங்க, நம்ம அரிசின்னு வச்சுக்கலாம், கோதுமைன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் வந்து தானியம் வந்து இதில் போட்டுருங்க, தண்ணி வந்து ஒப்பியிருப்போம், முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை சமைச்சு நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கங்கே தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. பவுல் மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. முதல் மனிதன் போகிறாரு. போயிட்டு என்ன பார்க்குறாருன்னா, பின்னாடி இருக்க 99 பேர் வந்து இனிமேல் தானியம் தான் போட போகிறாங்க, நான் ஒருத்தன் சின்ன சின்ன கற்கள் போடுறதுனால வந்து ஒன்றும் தெரிய போகிறல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, புடிசாக கருக்கள் மருந்து பொறுக்கி அதை மட்டும் உள்ளே கொட்டிட்டு போயிடுறாரு. தண்ணி இருக்கனால வந்து பெரிய சத்தமும் கேட்கல. அவர் போயிடுறாரு. ரெண்டாவது இருக்க மனுஷன் வர்றார். வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி இருக்கவர் கண்டிப்பாக தானியம் தான் போட்டுப்பாரு, பின்னாடி வரப்போகிற 98 பேர் வந்து தானியம் தான் போட போகிறாங்க, நான் ஒருத்தர் வந்து சின்ன சின்ன பொடி கற்கள் வந்து போடுறதுனால ஒன்றும் தெரிய போகிறோம்னு சொல்லி அவர் கொஞ்சமாக கல்லை கொட்டிட்டு போயிடுறாரு. மூணாவது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முன்னாடி 2 பேர் வந்து தானியம் தான் போட்டிருப்பாங்க, பின்னாடி வர 97 பேர் வந்து தானியம் தான் போட போகிறாங்க, அதனால் நான் மட்டும் கொஞ்சம் கற்கள் போடலாம்னு ஒன்றும் தெரிய போடல அப்படின்னு சொல்லி அவரும் கல்லை கொட்டிட்டு போயிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 99 முடிச்சு 100 அதில் வர்றாரு இல்லைங்களா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, முன்னாடி இருக்க 99 பேர் வந்து தானியம் தான் போட்டிருக்காங்க, நான் ஒருத்தன் கொஞ்சமாக கற்கள் போட்டுறதால ஒன்று தெரிய போடலன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் கற்களை வந்து கொட்டிட்டு போயிடுறாரு. முடிச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு கிண்டலாம்னு சொல்லி பாத்திரத்தை போட்டு கிண்டும் போது தான் தெரியுது, அந்த பாத்திரம் முழுக்க என்ன இருக்குன்னா சின்ன சின்ன கற்கள் தான் இருக்குது, ஒரு பவுல் கூட வந்து தானியமே இல்லை. அப்போ தான் தெரிய வருது. லீடர் வந்து சொல்கிறாரு, நம்மளில் யாருக்கும் வந்து சுய ஒழுக்கமே
இல்லை வந்து மற்றவங்க செஞ்சு ஒப்புவாங்க நான் மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே வந்து கற்கள் மட்டும் தான் கொட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடக்க சுச்சுவேஷன் முடியுது. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு குழுவில் செயல்படும் போது கண்டிப்பாக ஒரு தலைவன் இருக்கணும். அந்த தலைவர் எப்படி நடந்துக்கிறாரு, ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப வந்து மோசமாக நடத்துகிறாங்க அப்படின்னாலும், ஆனாலும் எந்த விஷயத்துக்காக நடத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே அவர் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாள் சாயங்காலம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி உட்காந்து சாப்பிட்றல, அப்போ போய் அவருக்கு நேரடியாக பேசலை, சார் நீங்கள் இந்த இடமா நடத்துனீங்க அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அப்படி இல்லாமல் நான் சிறப்பாக செஞ்சிருவேன், அவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறான்னு சொல்லி ஒரு புறம் பேசுறது மூலமாக ஒட்டுமொத்த குழுவோட இயக்கம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற இந்த குழுவில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு குழுவில் ரோல் கிளாரிட்டி இருக்கணும், யார் என்ன செய்யணும் அப்படியே செஞ்சாலும் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். இல்லைன்னா இவர் செஞ்சிருவார் நான் மட்டும் ஏன் செய்யணும், மற்றவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த வேலையானது கண்டிப்பாக செஞ்சு முடிக்காமல் இருக்கிறது அந்த பவுலில் போட்ட கற்கள் மூலமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா முதல் ஆள் வந்து என்ன நினைக்கிறார், பின்னாடி இருந்து தானியம் போட போகிறாங்க, நான் கல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டார், நூறாவதால் அதுதான் நினைச்சார். எனவே ஒரு குழுவில் செயல்படும் போது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அதை ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். அப்போ தான் குழுவோட சிறப்பாக செயல்படும், தனி மனிதனோட ஒழுக்கமும் செயல்பாடும் எந்த டைத்துக்கு வந்து செக் பண்ணி சரிப்படுத்தப்படணும் அப்படின்னு இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே இந்த ரோல் ஆஃப் இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஒரு குழுவில் செயல்படும் போது ஒரு தலைவன் இருக்காரு, அந்த தலைவர் ஃபாலோ பண்ணணும். அந்த தலைவனோட நம்மளோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேருக்கு நேர் பேசி சரி பண்ணிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொரு குழுவுலேயும் நான் சிறப்பாக செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அப்படி இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு சமமாக பகிர்ந்தளிப்பு. ஒரு குழுவில் செயல்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் தான் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு ரோல் பிரித்து கொடுக்கறது மூலமாக எல்லாரும் செயல்படுறதுக்கு, எல்லாரும் திறமை வளர்த்துக்கிறதுக்கு, குழு சிறப்பாக செயல்படுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, மூணாவது என்ன அப்படின்னா, குழுவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கிளாரிட்டி இருக்கணும், யார் என்ன செய்யணும் அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கணும். அப்படின்னா தான் எல்லோருக்கும் சமமான ரோல் கிளாரிட்டி, அதே மாதிரி எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் கிடைக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரியில், உங்களோட நண்பராக இருக்கலாம், இருந்தாலும் அவர் ஒரு தவறு செய்யும்போது ஒரு குழுவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லி அவர் வந்து சரி பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த குழுவோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இவர் இப்படி பண்ணணும் இப்படி பண்ண பண்ணுறாரு சொல்லி உங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்ன, உங்களுக்கு தான் அது வந்து ஒரு கோபமாகவோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஒரு ஆற்றமையோ வரும். அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய மகிழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் நமக்கு வந்து பாதிப்பு வரும், இல்லை வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புலம்புறதுனால உங்களோட உண்மையான திறமை உங்களோட உண்மையான மனசாட்சி நீங்கள் வந்து புலப்படுறீங்கன்னு அர்த்தம். எனவே சரியோ தப்போ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை முடிஞ்சவரை வெளிப்படையாக பேசுறது மூலமாக நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். உண்மையிலேயே அந்த லீடருக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒருத்தர் சொல்கிறது மூலமாக அவர் மாற்றிக்கிறாரு, அந்த பிஹேவியர் மாற்றிக்கிறாருன்னா அது அவருக்கும் பெனிஃபிட், சொல்கிறது மூலமாக உங்களுக்கும் நம்ம சொன்னது மூலமாக ஒருத்தர் வந்து மாற்றிக்கிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஒரு குழுவில் செயல்படும் போது முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படை தன்மையோடு பேசுவது செயல்படுறது ஒட்டுமொத்த குழுவோட தன்மையை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட வழிவகுக்கும். இன்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த தலைவர் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணியிருந்தார், யார் அதை எவ்வளோ கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை முழுசாக தடுத்துருக்க முடியும். எல்லோரும் பசி இல்லாமல் எல்லோரும் தூங்கியிருக்க முடியும் இல்லைங்களா. ஆனால் தலைவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து ஒரு மாதிரி அவர் ஒதுக்கி காரணம் பண்ணி அவர் கோபப்படுத்துறது மூலமாக அவர் செக் பண்ண மாட்டேன்னு சொல்லி தள்ளி போனதுனால எல்லோரும் வந்து வெறும் செங்கல் அந்த சின்ன சின்ன எல்லோரும் போயிட்டு கற்கள் மட்டுமே கொட்டி அன்றைக்கி யாருக்குமே பசியை வந்து அடங்கலை. அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த குழுவோட ஒரு ஒழுக்கமும் ஒரு குழுவோட செயல்பாடும் முழுக்க முழுக்க தடைப்பட்டுச்சு இல்லைங்களா. எனவே ஒரு குழு செயல்படும் போது இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கும் போது இது முழுக்க செயல்படும் போது நாம் சிறப்பான ஒரு குழுவாக சிறப்பான ஒரு தனி மனிதனை வளர முடியும் வாழ முடியும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.